ஈவினிங் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. எடுத்துக்காட்டு 27 பாருங்கள். வீணா மற்றும் பிஹேவியர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள் முறையே 2:1 என்னும் விகிதத்தில் லாபம் நட்டம் பகிர்ந்து வந்தனர். அவர்களே 2018 மார்ச் 31 நாளே இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ முதல் கணக்கு வீணாவோடது எவ்வளோ? 60,000. பியர்லோடது எவ்வளோ? 40,000. காப்பு நிதி வந்து எவ்வளோ? 100,000. சரி, காப்பு நிதி எவ்வளோ? 30,000. தொழிலாளர் வீட்டு நிதி வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கடனீந்தர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. 1,50,000 டோட்டல். இப்போ கட்டடம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 60,000. இயந்திரமே எவ்வளோ? 30,000. கடனாளி வந்து 20,000. சரக்கிருப்பு எவ்வளோ? 10,000. வங்கி ரொக்கம் 30,000. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1/4/2018 அண்டர் டெரி என்பவர் பின்வந்த நிபந்தனைக்கு உட்பட்டு கூட்டாளியருக்கு சேர்க்கப்பட்டனர். சரியா, ஒரு நிபந்தனையை வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? டெரியை வந்து அவங்க வந்து பார்ட்னராக சேர்த்திருக்காங்க. வீணா, பியர்ல் மற்றும் டெரியின் புதிய லாப பகிர்வு விகிதம் 5:3:2 ஆகும். சரியா, அதே மாதிரி அவரோட முதல் வந்து டெரியோட முதல் எவ்வளோ? 30,000. சரக்கிருப்பின் மதிப்பு எவ்வளோ? 20% குறைக்க வேண்டும். அப்புறம் சரக்கிருப்பு எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்? 10,000 வந்து இப்போ எவ்வளோ வந்து எத்தனை பர்சன்ட்டு? 20. அப்போ குறைச்சக்க நம்மளுக்கு 2,000 வரும். சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தொழிலாளர் ஈட்டு நிதி மீது எதிர்பார்க்கப்படும் கோரிக்கை 1,000. அதேமாதிரி பதிவுறா முதலீடுகள் 11,000 வீடுகளில் கொண்டு வரப்பட வேண்டும். சரியா, நிறுவனத்தின் பேர் 30,000. நற்பெயர் 30,000 மதிப்பிடப்பட்டது. குட்வில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க? 30,000. டெரி தன்னுடைய நற்பெயரின் பங்கினை ரொக்கமாக கொண்டு வந்தார். கேஸ் என்ன பண்ணிட்டார்? வந்து கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் டெரி நற்பெயராக கொண்டு வந்த தொகை முழுவதையும் பழைய கூட்டாளிகள் எடுத்துக்கொண்டனர். சரியா, எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தேவையான பேரேட்டு கணக்குகள் மற்றும் எனது சேர்ப்பிற்கு பின் உள்ள இருப்பு நிலை குறிப்பு வந்து தயாரிக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வந்து மறுமதிப்பீட்டு கணக்கு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம தியாக வீதம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் முதல் கணக்கு அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கும். சரக்கிருப்பு எவ்வளோன்னு இப்போ பார்த்தோம், 2,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம், முதலீடுகள்லேருந்து பதிவுறா முதலீடுகள் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். 11,000 பார்த்தோமா? 11,000 என்ன பண்ணுறோம்? 2,000 வந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குது? 9,000 வந்து கிடைக்கும். சரியான எவ்வளோ? 9,000. அந்த 9,000 என்ன பண்ணுறோம்? எப்படி 9,000 என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 9,000 × 2/5. அதேமாதிரி 9,000 என்னது? 1/5 அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து பிரித்து வந்து கொடுக்குறோம். பிரித்து கொடுக்கும்போது வீணாக்கே வந்து எவ்வளவு? 6,000. அதேமாதிரி நம்ம இவருக்கு வந்து எவ்வளோ? பியருக்கு அதேமாதிரி 3,000. சரியா, 3,000, 6,000, 3,000. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மறுமதிப்பீட்டு லாபம். சரியா, மறுமதிப்பீட்டு லாபம் வந்து என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். மறுமதிப்பீட்டு லாபம் எவ்வளோ? 6,000, 3,000 டோட்டலி எவ்வளோ? 9,000. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தியாக விகிதம் வந்து என்ன பண்ணணும்? கால்குலேட் வந்து பண்ணணும். சரியா, தியாக விகிதம் கால்குலேட் வந்து பண்ணணும். அதேமாதிரி வீணா மற்றும் பியரல், சரியா, பழைய விகிதம் பியரல் பழைய விகிதம் என்னது? பழைய விதம் 2:1, அதாவது 2/3, 1/3. அதுமாரி பியரல்ஸ் மற்றும் டெரியின் புதிய பங்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5/5:3, 5:3:2, அதாவது 5/10, 3/10, 2/10. அதேமாதிரி பழைய பங்கு, சரியா, பழைய பங்குனா தியாக பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் என்னது? புதிய பங்கு. பழைய பங்கு என்னது? 2/3, என்னது? 5/10. அப்போ கிராஸை மல்டிபிள் வந்து பண்ணும். பண்ணாக்கா 20, 5 3 ஆஃப் 15, லெஸ் பண்ணாக்கா 5/30. சரியா, 5/30 இதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட என்னது? தியாக பங்கு. அதுக்கப்புறம் யார்? பியரல். சரி, அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பியரல். அதுக்கப்புறம் யார் வராங்க? பியரல் வந்து வராங்க. அப்போ அவங்களோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/3 மைனஸ் என்னது? 3/10. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண 10 − 9, அவது அவரோடது எவ்வளோ? 1/10. சரியா, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? தியாக வீதம் யாரோடது? வீணா மற்றும் பியரல் தியாக வீதம் வந்து என்னது? 5:1. 5:1ங்கிறது என்னது? தியாக வீதம். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா முதல் கணக்கு. இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் கணக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வங்கி வந்து இருப்புக்கள் ஃபஸ்ட்டு இருப்புக்கள் கொண்டு வரப்பட்டது முதல் வீணாவோட முதலே பேரலோட முதலே வந்து எவ்வளோ? 60,000, 40,000. அதுமாரி வங்கி கணக்கு எவ்வளோ? 30. யாரோட முதல்? இது டெரியோட முதல். புது காப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பழைய விகிதத்தில் பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். 20,000, 10,000.
தொழிலாளர் ஈட்டு நிதி 1000 வந்து என்ன செலுத்தப்படலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை லெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், 10,000 மைனஸ் 1,000 6,000 3,000. அதே மாதிரி மதிப்பீட்டு கணக்கு 6,000 3,000. வங்கி கணக்கு என்னது 5,000 1,000. அதே வங்கி கணக்கு என்னது நற்பெயர், அவரோட அவர் நற்பெயர் வந்து எவ்வளோ 5,000 1,000. இப்போ டோட்டலில் எவ்வளோ வரும், 97,000 வருதுங்க. அதே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு வந்து யாருக்கு, வீணாவுக்கும் பியருக்கும் வந்து மாத்திரம் இருப்புக்கில் இறக்கப்பட்டது. டோட்டல் வந்து 97,000 3,00,000 வந்து வருது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 5,000லேருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 92,000. அதேமாதிரி இங்கே என்னது 56,000, இங்கே என்ன இருக்குது 30,000. சரியா, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட முதல் யாரோட முதல், வீணாவோட முதல்ல 92, பியரலோடது 56, டெரியோடது எவ்வளோ 30,000. அது என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஓப்பனிங் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துடுறோம். 92,000 56,000 30,000 கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வந்து போடுறோம். இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது என்னது 30,000, பெரிய முதல் கணக்கு 30,000, வீணா முதல் கணக்கு என்னது 5,000, பியர் முதல் கணக்கு 10,000. இப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது 66,000. அதுமாரி வீணா முதல் கணக்கு எவ்வளோ 5,000, பியர் முதல் கணக்கு 1,000, இருப்புக்கீழே இறக்கப்பட்டது என்னது நம்மளுக்கு 60,000. சரியா, அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ வருது 66,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருப்புநிலை குறிப்பு, முதல் கணக்கு. முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கண்டுபிடிச்சோம் இங்கே, முதல் வந்து 92,000, அதுக்கப்புறம் என்னது 92,000, 56,000, 30,000. அப்போ 1,78,000. அப்போ தொழிலாளர் ஈட்டு இதில் 10,000 என்ன பண்ணல, 9,000 வந்து இதாகலை, அப்போ அது வந்து கொடுக்கல. சரி, அது என்ன பண்ணிடுறான், லெஸ் பண்ணிடுறான். லெஸ் பண்ணால் நல்லவா 1,000. சரியா, கடனியந்தர் வந்து 10,000, டோட்டலாக வந்து 189,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டடம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000, இயந்திரம் 30,000, முதலீடு 11,000, கடனாளி 20,000, சரக்கிருப்பு எவ்வளோ 10,000, கழிக்க தேய்மானம் 2,000. இல்லை டோட்டல் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு 8,000. வங்கி ரொக்கம் வந்து எவ்வளோ 60,000. இப்போ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வருது 189,000. சரியா, இதுதான் லாஸ்ட்டு சம்மந்த லெசனில் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. அடுத்த லெசன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.